பொதுத்தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பம். காணாமல் ஆக்கப்பட்ட பிரகீத் எக்னெலிகோட ஆரம்பமானது விசாரணை. குறுகிய காலத்தில் நடைமுறையாக போகும் திட்டங்கள் அனுர வெளியிட்ட அறிவிப்பு. ரயில் தண்டவாளத்திற்கு அருகில் நின்று போனில் பேசிய யுவதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. முல்லைத்தீவில் பெருமதிர்ச்சி சம்பவம், பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர். அயல் வீட்டு வளர்ப்பு நாயை சுட்டுக் கொன்ற ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலக அலுவலகங்கள், தேர்தல் ஆணைக்குழு அலுவலகங்கள், காவல்துறை பரிசோதகர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்று தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்துவதற்காக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தினத்திற்கு மேலதிகமாக நவம்பர் 4ஆம் தேதியும் குறித்த அலுவலகங்களில் தபால் மூலம் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முப்படை முகாம்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மற்றும் நவம்பர் 4ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பிற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த தினங்களில் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்கள் தாங்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்பிற்கு நிறுவன அடையாள அட்டையை பயன்படுத்த முடியாது என தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகோட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கிரிதல ராணுவ முகாமின் முன்னாள் தளபதி ஷம்மி குமாரத்ன மற்றும் 9 ராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் நியமிக்கப்பட்ட வழக்கின் சாட்சிய விசாரணை நேற்று முன்தினம் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நிரந்தர மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் ஆரம்பமானது. உயர்நீதிமன்ற நீதிபதி கலாநிதி நாமல் பலாலே தலைமையிலான நிரந்தர மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் 2 பிரதான தொலைபேசி நிறுவனங்களின் அதிகாரிகள் இருவர் கடத்தலின் போது குற்றம் சாட்டப்பட்ட ராணுவ அதிகாரிகள் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசிகள் தொடர்பான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை சமர்ப்பித்து சாட்சியம் அளித்தனர். ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன ஆகியோர் பாதுகாப்பு தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆவர். தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்கள் தமது வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தியதாக ஏற்றுக்கொண்ட போதிலும் தொலைபேசி கோபுரங்கள் தொடர்பான முறைப்பாட்டில் முன்வைக்கப்பட்ட வரைபடங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி உதார கருணாதிலக்க தலைமையில் தொலைபேசி நிறுவன அதிகாரிகள் சாட்சியம் அளித்ததையடுத்து மேலதிக சாட்சிய விசாரணை டிசம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அனைத்து நோக்கங்களையும் மிக குறுகிய காலத்தில் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அதற்காக அனைவரதும் பாரிய பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் உயரதிகாரிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச சந்தைக்குள் பிரவேசிக்கும் வகையில் தூதரக சேவைகளை மறுசீரமைத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எரிசக்தி விலைகளை குறிப்பிடத்தக்க அளவு குறைத்தல், வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவித்தல், சர்வதேச சந்தைக்குள் பிரவேசிக்கும் வகையில் தூதரக சேவைகளை மறுசீரமைத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க மற்றும் அதன் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அளுத்கமுவிலிருந்து பொல்ககவெல நோக்கி பயணித்த அதிவேக ரயிலில் மோதி இளம்பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் கல்லணமுள்ள பயாகல பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, களுத்துறை வேலாபுர வித்தியாலயத்திற்கு பின்புறமுள்ள ரயில் பாதையில் குறித்த யுவதி ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து ஏற்படும் முன்பு குறித்த பெண் தண்டவாளத்திற்கு அருகில் நின்று தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. களுத்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
முல்லைத்தீவு நட்டாங்கண்டலில் உள்ள மாந்திக்கிழக்கு 3 முறிப்பு இருமருதங்குளம் பகுதியில் ஜானை தாக்குதலுக்குள்ளாகி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவு வீட்டிலிருந்து வெளியில் வந்தபோதே ஜானையின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். சம்பவத்தில் வீரப்பராயன் குளத்தைச் சேர்ந்த 68 வயதுடைய சிவஞானம் ஸ்ரீஸ்கந்தராசா என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நட்டாங்கண்டல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அயல் வீட்டிலிருந்த வளர்ப்பு நாயை வான் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற ராணுவ கேப்டன் ஒருவர் கந்தானி காவல்துறை அதிகாரி குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். நாயை சுட பயன்படுத்திய ஏர் ரைபிளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கந்தானி போல்பெட்டி மூ கலனை பிரதேசத்தில் வசிக்கும் 55 வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ கேப்டன் ஒருவரே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவராவார். நாயின் உரிமையாளர்கள் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் ஓய்வு பெற்ற ராணுவ கேப்டன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நாய் சந்தேக நபரின் வீட்டின் முன்னுள்ள சாலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. இரவு நேரங்களில் வீட்டின் முன்புறமுள்ள சாலையில் அடிக்கடி வந்து குறைத்ததால் தூக்கம் கூட வராது என நாய் சுட்டுக் கொல்லப்பட்ட விசாரணையில் அவர் தெரிவித்துள்ளமை தெரியவந்ததாக காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரேல் காசா மற்றும் லெபனானில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. தற்போது இந்த போர் விரிவடைந்து ஈரான் பக்கம் சென்றுள்ளது. மேற்படி அமைப்புகளுக்கு ஈரான் பின்புலமாக இருந்து ஆயுதோதவி, பண உதவி மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக ஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகின்றது. இதனை நிரூபிக்கும் விதமாக ஈரானும் செயற்பட்டு வருகின்றமை தெரிந்ததே. இந்த நிலையில் ஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அழிக்க தேவையான அணுகுண்டுகளை உருவாக்கி வைக்க ஈரான் முயல்வதாக ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய நெதன்யாகோ, எங்களை அழிக்க ஈரான் அணுகுண்டுகளை உருவாக்க முயல்கிறது. நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் அணுகுண்டை பொருத்த முயல்கிறார்கள். எங்களுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகையும் கூட ஈரான் எப்போது வேண்டுமானாலும் அச்சுறுத்தலாம். ஈரான் இப்போது அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. அதை தடுத்து நிறுத்துவதே எங்களின் முதன் நோக்கம். இந்த விவகாரத்தில் நாங்கள் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகின்றோம். இது தொடர்பான எங்கள் திட்டங்களை தற்போது என்னால் பகிர முடியாது என்றார். ஈரான் தலைமையிலான தீய சக்திகள் நமது நாட்டை அழிக்க முயல்கின்றன. பிராந்திய அமைதியை சீர்குலைத்து இந்த பிராந்தியத்தை ஒட்டுமொத்தமாக தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஈரான் முயல்கிறது. இதற்கு நாம் தடியாக இருப்பதாலேயே நம்மை அழிக்க முயல்கிறார்கள். ஏனெனில் ஈரானை பொறுத்தவரை ஸ்ரேல் வீழ்ந்தால் அதனுடன் பல நாடுகளும் வீழும். மொத்த மத்திய கிழக்குமே தனது கட்டுப்பாட்டில் வரும் என்பதே அவர்கள் எண்ணம். ஆனால் இது ஒருபோதும் நடக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளாா்.